ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றலாம், சுவைக்கலாம், சிந்திக்கலாம். இன்றைக்கி நம்ம கேக்கனார் வந்திருக்கோங்க. நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா 12 மணி பிரியாணி. இந்த கடை பார்த்திங்கன்னா இப்போ தான் கேக்கனாரில் ரொம்ப ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகுதுங்க ஸ்டார்ட் பண்ணி. இங்கே கம்ப்ளீட்டாக டேக்அவே ரெஸ்டாரண்ட்டாக மட்டும்தான் வச்சுருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இங்கே ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. எக்ஸப்ட் பிரியாணி, பிரியாணி கம்ப்ளீட்டாக இவங்களோட மெயின் பிரான்ச்லேருந்து ரெடி பண்ணி தம் போட்டு டைரெக்டாக இங்கே வந்து இறக்கிடுறாங்கங்க. ஸோ இங்கே கேக்கனாரில் பார்த்திங்கன்னா ஆரம்பித்ததுலேருந்து எப்பயுமே இங்கே கூட்டம் வந்துட்டே இருந்துச்சு. என்னடா அது, ட்ரை பண்ணி பார்ப்போமே இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த பிரான்ச் பர்டிகுலராக டேக்அவே பிரான்ச்சாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு ஆட்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி நல்லா வயசு பசங்களும் தாராளமாக வந்து இங்கே சாப்பிட்றாங்க. ஏன்னா இவங்களோட குவான்டிட்டி நல்லாவே அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் இவங்கள்ட்ட பக்கெட் பிரியாணி ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இவங்க வந்து 3 ரேஞ்ச் ஆஃப் காம்போ பக்கெட் பிரியாணிஸ் கொடுக்குறாங்க. மட்டனும் கொடுக்குறாங்க, சிக்கனும் கொடுக்குறாங்க. பட் ரேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நாமினலாக இருக்குங்க. இவங்களோட மெனுவுமே கொஞ்சம் வைட் ரேஞ்சாக இருக்குது. அதாவது டேக்அவே, கிளவுட் கிச்சன் இது மாதிரி ஒரு செட்டப்புக்கு இவங்களோட மெனு எனக்கு வைட் ரேஞ்சாக தாங்க தெரியுது. 12 மணி பிரியாணியோட மெயினான ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இவங்களோட பாஸ்மதி அரிசி பிரியாணி தாங்க. இது அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிற காரணம் அந்த சென்னையோட டிப்பிக்கல் பிரியாணியை கொடுக்கணுன்றதுக்காக தான். இவங்களோட ஃபவுண்டரான முத்துவிஜய் அப்படின்றவங்க சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ அந்த பிரியாணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போய் மதுரைக்கு வந்து அந்த தேடலில் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு டேஸ்ட்டை மதுரை மக்கள் கொடுக்கணும்னு நினச்சி இவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபுட் ட்ரக்காக ஆரம்பித்த கடை தாங்க நம்ம 12 மணி பிரியாணி. இப்போது அவங்க வளர்ந்து 3 பிரான்ச் வரையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பிரான்ச், அதாவது எலிஸ்னவர் பிரான்ச்சில் மட்டும் அவங்க ஏசியோடு இருக்க ஹால் ரெடி பண்ணி அங்கே வந்து நம்ம போய் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சிக்கன் பிரியாணி தான் நிறையா மூவ் ஆகுதுங்க இவங்கள்ட்ட. இவங்க மட்டன் பிரியாணியுமே வச்சுருக்காங்க. பட் மட்டன் வந்து கம்மியான அளவில். இவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னாங்க, நிறையா கடையில் ஒரே ஒரு பிரியாணி ரெடி பண்ணிட்டு சிக்கன்னு கேட்டோம்னா அதில் சிக்கன் பீஸ் வச்சு கொடுப்பாங்க, முட்டன் கேட்டால் முட்டை பீஸ் மட்டும் வச்சு கொடுப்பாங்க. ஆனால் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியாக அது தனியாக செஞ்சு தம் பண்ணுறாங்க, அதே மாதிரி மட்டன் பிரியாணி தனியாக செஞ்சு தம் போடுறாங்க. இதுதான் இவங்களோட ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். பிரியாணி நம்ம இவங்கள்ட்ட வாங்குறது சிக்கனோ மட்டனோ எதுவாக இருந்தாலும் சிங்கிள் பர்சனுக்கு வாங்கினாலும் சரி, பக்கெட் பிரியாணி வாங்கினாலும் சரிங்க, இவங்க ஒரு காம்போவாக தாங்க கொடுக்குறாங்க. அந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை, கத்திரிக்காய் பச்சடி, ரைத்தா, அப்புறம் ஒரு ஸ்வீட் ஐட்டம் கொடுக்குறாங்க. இவங்க ஸ்வீட் பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா, அதுதான் இவங்களோட ஃபேமஸாங்க. இவ்வளோ நேரம் இவங்களோட பிரியாணியை பற்றி நம்ம நிறையாவே பார்த்துட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஸ்டார்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸுமே பார்த்திங்கன்னா அவங்க மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்கங்க. பட் நம்ம எப்போ ஆர்டர் கொடுக்குறோமோ அப்போ அந்த மேரினேட் பண்ணதை ஒன்ஸ் அகைன் திருப்பி அவங்களோட மசாலாவில் கோட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணிட்டு தான் வைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கனுங்க. ஒன்ஸ் ஆர்டர் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொசீஜர் அவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாமே சுட சுட வந்து ரிசீவ் ஆகுதுங்க நம்ம வாங்கி சாப்பிட்றப்போ. தந்தூரி செய்கிற செட்டப்பை க்ளோஸில் பார்க்கலையேன்னு ரொம்ப பக்கத்தில் போனேங்க. போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அவ்வளோ ஹாட்டாக இருக்குங்க, கங்கு அப்படி நெருப்பாக கொதிக்குது. நான் வந்து ஃபோனை உள்ளக்க போடல, அவ்வளோதாங்க. மற்றபடி செம்ம ஹாட்டாக இருக்கு அந்த இடம். பட் சூப்பராக அந்த குட்டியான ஸ்பேஸில் இந்த மாதிரி அடுப்பும் வச்சுட்டு அந்த செட்டப்பை சூப்பராகவே அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்க கிச்சன் ஓவராலாக நான் பார்த்த வரேன் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஆரம்பித்த கடைனாலும் ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு 12 மணி பிரியாணி வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதா? ஒன்றுமே ஒரி பண்ண வேணாங்க, இவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ ரெண்டுலேயுமே இருக்காங்க. அது போக இவங்க தனியாகவே ஒரு டெலிவரி ஆப் வச்சுருக்காங்க, ப்ளே ஸ்டோரில் நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுக்குறேன், ஸோ அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க பார்ட்டி ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. அது போக இந்த மாதிரி சின்ன சின்ன பர்த்டே பார்ட்டிஸ் ஆகட்டும், இல்லை பெரிய பார்ட்டிஸ் எதுனாலே இவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸுமே இவங்க வெப்சைட்டில் இருக்குது, ப்ளஸ் இவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸும் நான் கொடுக்குறேங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதோ அந்த மாதிரி வேணும்னா அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இவங்களோட ஸ்பெஷல் பிரெட் அல்வாங்க. பாருங்கள் நெய் மிதக்க மிதக்க எவ்வளோ சூப்பர் எமையாக இருக்குது, இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இது இவங்க காம்போலையும் தராங்க, அதே மாதிரி நம்ம வேணும்னா தனியாகவும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் ஜெகன். ஜெகன், நீங்கள் எப்போ இருந்தேனா இங்கே இருக்கீங்க? நான் ஒரு 6 மந்த்ஸாக இருக்கேன். 6 மந்த்ஸாக? இது எத்தனாவது பிரான்ச்? நான் 12 மணி பிரியாணி. இது வந்து இப்போ வந்து இது 3rd branch ஆக்சுவலி. இருக்கும் 10 வரை. இப்போ இங்கே என்னெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நான் டேக்அவேல? இங்கே வந்து நமக்கு சைனீஸ் ஸ்டார்டர்ஸ், இந்தியன் கிரேவி, தந்தூரி ஐட்டம்ஸ் இருக்குது, பிரியாணி இருக்குது. பிரியாணிக்கு என்ன காம்போவாக என்னென்ன வரும்? பிரியாணி காம்போவாக வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சால் கத்திரிக்காய் கூட்டு வந்துடும், ரைத்தா வந்துடும், பிரெட் அல்வா வந்துடும். பிரியாணி வந்து பேசிக்காக 1 சர்விங்லேருந்து நீங்கள் பக்கெட் பிரியாணிஸ் எல்லாமே? ஆமாம், பக்கெட் பிரியாணி எல்லாமே இருக்குது. பல்க் ஆர்டரும் எடுக்கும். ஓகே, இங்கே கேட்ரிங் ஆர்டர் மாதிரி? கேட்ரிங் ஆர்டர் மாதிரி எடுத்து நீங்கள்? ஆமாம். பிரியாணி வந்து சிக்கனும் பார்த்தேன் மட்டனும் பார்த்தேன்னா தனித்தனியாக தம் போடுறதா இல்லை சிங்கிள்? எல்லாமே தனித்தனியாக பண்ணிடுறது. தனித்தனியாக தான் கண்டிப்பாக. ப்ரொடக்ஷன் வந்து உங்களோட மெயின்? ப்ரொடக்ஷன் வந்து எல்லிஸ் நகர், பேஸ் கிச்சன் அங்கே தான் இருக்குது. ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, டைம் ஸ்பெண்ட். கண்டிப்பாக, கண்டிப்பாக, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெகன் ப்ரோ நம்மளுக்கு எல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இங்கே வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருமே நம்மளுக்கு ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா இந்த டேக்அவே ஒரு குட்டி ஏரியா தாங்க. இந்த குட்டி ஏரியாவில் நம்ம போய் நின்று வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணதும், அவங்க அதுக்கு பொறுமையாக நின்று நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆல்ரெடி நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா ஃபுட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு பார்சல் ரெடியாக இருக்குது, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடலாம். நான் 2 பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.